రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యువనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతశ్చితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయు తయశ్చనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్ తదంఘ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్వ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశరవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువరిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువణియ వన్పురుణలెండ్రుం అరుమరేహలందాది செய்தானடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகோர் வேணமினத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதுங்கிறேன் என்று சரோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்கு என்னேன் ஆய்ந்து வெறும் சீரார் சரோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகழும் தோலை முதலரங்கர் வன்புகழ் மேலாந்திர தமிழ் வரைகளாயிரமும் இயன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுகன் மிக்க விரைநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழ்நிசை வேதத்ரியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சேதிரா தத்தீந்து தற்பேறு தஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்தாரக்ரமாத் வியாபுர்வன்னிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சம்யுக்த பாஷ்யகாரம் சதாதி நாமானமகம் பிரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இரண்டாம் திருவாய்மொழியாகிற வீடுமின் முற்றவும் என்கிற திருவாய்மொழியிலே ஐந்து பாசுரங்களுடைய அர்த்தம் நாம் பார்த்தோம். பிராகிருத விஷயங்கள் மொத்தத்தையும் விட்டுட்டு இந்த ஜீவாத்மாவை, இந்த ஜீவாத்மாவுக்கு உரியவனான பரமாத்மாவிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று உபதேசம் பண்ணுவதாக இந்த பாசுரங்கள் இங்கே இருக்கு. அதுல பிராகிருத போகத்தை உடனும் ஒன்றும் ஆட்டம் இல்லை, கைவல்யத்தையும் உடனும். பிராகிருதமாவது நாம் அதை விட்டுட்டாலும் அதில் நம்ம விட்டுடும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் கைவல்யம் தீர்க்ககாலம் இருக்கக்கூடியது, அதனால அதிலே அகப்படாமல் ஸ்திரமான பகவத் அனுபவம் கிடைக்கணும் என்பதையும் மனசில் வச்சுக்கோங்கோ அப்படிங்கிற. அதாவது சரீரத்தினால வரக்கூடிய போதம், அப்புறம் ஆத்மாவனுடைய போகம், அப்போ பரபிரம்மானுபவம்னு மூணு இருக்கும்போது சரீரத்தை விட்டுட்டு அந்த கைவல்ய போகம் ஆத்ம போகத்தில் ஈடுபடக்கூடாது, பரபிரம்மத்துக்கு தாசன் ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ தொடர்ந்து பாசுரங்கள் பார்க்க போறோம். எமிர்மானுடைய பரம போக்கியத்துவம் இருக்கிறபடினாலே அவனை ஆசிரியுங்கள் அப்படின்னு சொன்னவர் ஆறாவது பாசுரத்திலிருந்து சில விசேஷமான அர்த்தங்களை சாதிக்கிறார். ஆறாவது பாசுரம், பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே அப்படின்னு, எல்லாவற்றையும் விட்டுடனும் எம்பெருமானை ஆசிரியக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ற. ஆனா எம்பெருமானை நாம் ஆசிரியக்க முடியுமா? அவன் சர்வேஸ்வரன் ஆயிற்று. அப்போ சர்வேஸ்வரனாக இருந்தால் அவன் நம்மள லட்சியம் பண்ணுவானா? நல்ல பணக்காரனா இருந்தா வச்சுக்கோங்க, சாதாரணமான போனா லட்சியம் பண்ண மாட்டான், முகம் கொடுக்க மாட்டான், பேச மாட்டான்.
அவன் ரேஞ்சில் இருந்தால் தான் அவன் பேசுவான். இவனோ சர்வேஸ்வரன், அவன் வந்து நம்மை விஷயீகரிக்குமோ, நம்மளை ஏற்றுப்பானா, அவனை நாம் ஆசிரியித்தால் நம்மளை ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு ஒரு கேள்வி வரைச்ச. அதுக்கு பதிலாக இந்த பாசுரம் இருக்கு. பற்றிலன் ஈசனும், அவன் ஈசனும், அவன் சர்வ ஈஸ்வரன் தான், உலகம் முழுவதையும் ஆள்பவன் தான். ஆனால் பற்றில அப்படின்னா ஸ்நேகம் உள்ளவன் என்ன அர்த்தம்? பற்றுனா ஸ்நேகம், ஸ்நேகமே சுபாவமாக இருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பற்றிலன் அப்படின்னு வந்திருக்கு. சகல லோகாதிபதியாக இருந்தா கூட ஆசிரியர்கள்கிட்ட ஸ்நேகம் அவனுக்கு ரொம்ப அதிகம். அவன் ஸ்நேகமே சுபாவமாக இருக்கக்கூடியவன். பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன், அப்படி ஸ்நேகமுடையவனாக அவன் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றில் முற்றவும் அப்படின்னா எல்லாரிடத்திலும் ஸ்நேகமுடையவன். இவன் கிட்டதான் ஸ்நேகம் இருக்கு, அவன் கிட்ட ஸ்நேகம் இல்லைங்கிறது கிடையாது. முற்றவும் பற்றிலன் அப்படி வச்சுக்கணும், எல்லாருக்கிட்டையும் ஸ்நேகம் உள்ளவன். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பற்றிலையா நாமளும் அந்த ஸ்நேகத்தோடு கூட அவன் முற்றில் அடங்கே, அவனுக்கு இருக்கக்கூடிய பூர்ணம் மொத்தமா இருக்கும் இல்லையோ, மொத்த விபூதி அதில் அடங்கணும். அப்படி கூட வியாக்கியானம் பண்ணல, அவன் முற்றில் அடங்கேனா அவனுக்கு மொத்தமும் செஞ்சின்றுன்னு அர்த்தம், சர்வ சேஷவர்த்தியும் செஞ்சின்றது. ஆதலால் நீயும் அவன் பக்கத்திலே ஸ்நேக சுபாவனாய் அவனுடைய சர்வ சேஷவர்த்தியிலும் புகு என்கிறார். அவனுக்கு வேண்டிய சேஷவருத்திகள் கைங்கரியங்கள் மொத்தத்தையும் பன்னெண்டு இருந்து தீர்ந்து கொள்ளு அப்படிங்கிற. இதனால் சொன்னது என்னாச்சுன்னா, எம்பெருமானுக்கு ஸ்நேக சுபாவம் சௌசீல்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, ஸ்நேகம் பக்தர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்நேகம் நிறையா இருக்கு, இதுவே அவனுக்கு சுபாவமா இருக்கு. அதனால் அவன் ஆசிரியத்தால் அவன் நம்மை விஷயீகரிப்பானோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் எதுவுமே வரவேண்டாம் அப்படின்னு அர்த்தம். பற்றிலன் ஈசன் ஈசனும் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் அவன் முற்றிலன் அங்கே. இங்கே பொதுவாக பற்றிலன் அப்படின்னு பார்த்தா பற்று இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் தோணும். பற்றிலையாய் அப்படின்னா நீயும் பற்று விட்டவனாய் அப்படின்னு அர்த்தம் தோணும். ஆனால் அந்த அர்த்தம் பொருந்தாது. இங்க பற்று இல் அன் இல்லைன்னா சுபாவம், ஸ்நேகமே சுபாவமாக கொண்டவன் அப்படின்னு பிள்ளான ஆச்சரியமாக வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். நாமளும் ஸ்நேக சுபாவனா இருக்கணும், ரெண்டு பேருக்கும் ஸ்நேகம். பிரியோகி ஜானினோத்யர்த்தம் அகம் சச்சம் அவப்பிரியா உதாரா சர்வ ஏவைதே ஞானிக்கோ ஆத்மீவ மே மதம் அப்படின்னு பகவத்கீதையில் கண்ணன் சாதிக்கிறார். பிரியோகி ஜானினோத்யர்த்தம் அகம், இந்த ஜானி இருக்கானே அவனை போய் கேட்டு பாரு, அவனுக்கு அத்தியந்தம் பிரியமானது எது, சொல்ல முடியாத அளவு பிரியமானது எதுன்னு கேட்டா பகவான் தான். எங்கிட்ட வந்து கேளு, உனக்கு சொல்ல முடியாத பிரியமானது எது அப்படின்னு கேட்டான்னா அந்த ஞானி பாகவதம் தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஆக ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு சம்பந்தம். பிரயோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுக்கு இதுதான் சுபாவமாக இருக்கும் அப்படிங்கிறத இங்க சாதிக்கிற. அடுத்த பாட்டு, அடங்கலில் சம்பத் அடங்க கண்டு ஈசன் அடங்கலில் அசுதென்று அடங்குக உள்ளே. இப்ப என்ன சந்தேகம் கேட்டா, எம்பெருமான் ஸ்நேக சுபாவனா இருக்கிறபடினாலே அவன் நமக்கு முகம் காணிப்பான். பொதுவாக எல்லாரையும் ஸ்நேகமுடையவன் அப்படிங்கிறத புலபாசுரத்துல சொன்னார். சரி, வாஸ்தவம் தான். ஆனால் அவனுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் பார்த்தா நாம போய் அவனை ஆசிரியக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கேன். ஆசிரியத்தால் அவன் முகம் கொடுப்பானா அப்படிங்கிறதுக்கு பதில் போனபாசுரத்துல சொன்னார், ஆசிரியத்தால் கட்டாயம் முகம் கொடுப்பான். ஏனென்றால் முற்றவும் எல்லா இடத்திலையும் பற்றிலன் ஸ்நேகம் உள்ளவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொன்னார். இப்ப நம்ம ஆசிரியக்கவே முடியாது போல இருக்கு. எனக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு போக்கிய வஸ்துக்கள்லாம் நிறைஞ்சு சர்வ லோக அதிபதியாக இருக்கக்கூடியவன், அப்ப நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அடங்கலில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கலில் அகுதென்று அடங்கு உள்ளே. இந்த எழில் அழகா இருக்கக்கூடிய இந்த உபய விபூதி இருக்கோ இல்லையோ, மொத்த ஐஸ்வர்யம்,
சிவை குண்டலோகம் இந்த லோகங்கள் உட்பட அடங்க எல்லாமே அடங்க கண்டு மொத்தத்தையும் பார்த்து ஈசன் அடங்கலில் அக்குதென்று இதெல்லாம் எம்பெருமான் என்னுடைய ஈஸ்வரன் எம்பெருமான் அவனுடைய எழில் அடங்கு எழில் மொத்தமும் அவனுடைய எழில்னா அவனுடைய சோபை. இந்த லோகம் இப்படி வித்தியாசமா இருக்கே ஆச்சரியமா இருக்கே இது மொத்தமும் எம்பெருமானுடைய விபூதி அப்படின்னு நாம அதை நினைச்சுக்கணுமா. பிரச்சனை என்ன பண்ணும் கேட்டா அடங்குக உள்ளே இப்ப அவனுக்குள்ள அடங்கணும் இல்ல அந்த சேஷ வஸ்துகளுக்குள்ளே அடங்கணும். இந்த மீதியும் எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்கறத தெரிஞ்சது நானும் எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படின்னு அதில் போய் அடங்கி நிக்கணும் அதிக்கிரமிச்சு நிற்க கூடாது அப்படிங்கிற உள்ளான் சாதிக்கும் போது கூசாதே சென்று அணுகலாம் அப்படி அனுசந்தித்து கொண்டு கூசாதே போய் அடிமை செய்யுங்கோ என்கிறான். அடங்க உள்ளேனா உள்ளே போய் கைங்கரியம் பண்ணுங்கோ சேஷ கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாராம் ஆழ்வார். அவன் ஆச்சரியக்கூடியவான்னு கூசாதே கொள்ளலாம் இன்னும் லஜ்ஜையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்னு கேட்டா இது மொத்தம் இத்தனை ஐஸ்வர்யம் இருக்கலையோ இத்தனை ஐஸ்வர்யத்தையோடு கூடியவன போய் நம்ம ஆச்சரிக்க முடியுமான்னு கேள்வி. இப்போ நம்ம என்ன அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டானா அடங்கு எழில் சம்பத்து இது மொத்தம் அவனுடைய அழகான ஐஸ்வர்யம். ஏன் இத்தனை ஐஸ்வர்யம் இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. எம்பெருமான் எப்படி இதெல்லாம் அழகா அவன் பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கான் எப்படி எல்லாத்தையும் காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாம நன்னா அனுபவிக்க முடியும். இந்த லீலா விபூதியே ஆகட்டும் இந்த சம்சாரமே தான் ஆகட்டும் இது பகவானுக்கு சேஷமானது அவனை சேர்ந்தது அப்படின்னு அனுபவிக்கும் போது ஆனந்தமா இருக்குமா. அழகா ஒரு விஷயம் சொல்ற எந்த வஸ்து சுகத்தை கொடுக்கும் எந்த வஸ்து துக்கத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது வஸ்துவனுடைய சுபாவம் இல்லை. ஜீவாத்மாவுடைய கர்மா தீனமா வருது இவன் எப்படி எடுத்துக்கிறாங்கிறது முக்கியம். சுகத்தையே துக்கமா எடுத்துப்பா சில பேர் துக்கத்தையே சுலமோ சுகமா எடுத்துப்பா சில பேர் நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல இருக்கு. சுகத்தை எப்படி துக்கமா எடுத்துக்கிறா அப்படின்னா 100 ரூபாய் கிடைச்சாலுமே ஐயோ 500 ரூபாய் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு கஷ்டப்படுறவாள் உண்டு. கர்ணன் கிட்டயே போய் தானம் வாங்கினா கூட கர்ணனே தானம் கொடுத்தா கூட அதுல குறவு சொல்லிட்டு வரவன் உண்டு. ஆக சுகத்தையே துக்கமா நடிச்சிருந்தா மனசுல நிம்மதி இருக்காது. துக்கத்தையே சுகமா நடிச்சிருந்தானா மனசுல நிம்மதி நல்லா இருக்கும். ஆக இந்த சுக துக்கங்கிறது வஸ்துவில் இல்லை நாம எப்படி அதை எடுக்கிறோம் அப்படிங்கறதுல இருக்கு. அத உபநிடத்துகள்ல எல்லாமே சொல்லியிருக்கு. விஷ்ணு புராணத்துல பராசர அழகா சாதிக்கும் போது ஒரே வஸ்துவே ஒன்று சுகமா இருக்கணும் இல்ல துக்கமா இருக்கணும் அப்படிதானே இருக்கணும். ஆனா சில வஸ்து சில சமயம் சுகமா இருக்கு அதே வஸ்து 100 சமயம் துக்கமா இருக்கு. ஒருத்தனுக்கே சில சமயம் சுகமா இருக்கு 100 சமயம் துக்கமா இருக்கு. அதனால என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வஸ்துவனுடைய சுவாவத்தினால வந்ததில்லை இந்த சுக துக்கங்கள்லாம் நம்மளுடைய கர்மாவனால வந்தது. நம்ம கர்மாவை அனுசரிச்சு சிலது துக்கத்தை கொடுக்கறது சிலது சுக்கத்தை கொடுக்கறது அவ்வளவுதானே தவிர வஸ்துவனுடைய சுவாவம் கிடையாது. வஸ்துடைய சுபாவம் இருந்தா எப்பவும் ஒரே மாதிரி இருக்கவே சுகம்னா எப்பவும் சுகத்தை கொடுக்கணுமே துக்கம்னா எப்பவும் துக்கத்தை கொடுக்கணும் அப்படி இல்லையே. அதனால எல்லாம் கர்மா தீனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கும் அப்படின்னு பராசரர் வழி செய்தார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. அப்போ அதே மாதிரி இந்த சம்சாரமே நமக்கு சுகத்தை கொடுக்கும் நமக்கு துக்கத்தை கொடுக்கும். இந்த சம்சாரத்தை மொத்தம் ஐயோ துக்கமயமா இருக்கேன்னு பார்த்தா துக்கத்தை கொடுக்கும். இதெல்லாம் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம். இதெல்லாம் மொத்தமுமே இந்த லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம். இந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யர்கள் அவனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமும் சுகத்தையே கொடுக்கும். ஏன்னு கேட்டா என் சுவாமியினுடைய அப்படிங்கிற அந்த சம்பத்தெல்லாம் என் சுவாமியினுடைய சம்பத்து என்று அனுசந்திக்க அப்படின்னு புள்ளாங்க சாதிக்கிறேன். இதெல்லாம் வேற ஏதோவா நினைக்க வேண்டாம். எங்க பகவானுடைய ஊர் அப்படின்னு எங்க பகவானுடைய ஊர் எங்க பகவானுடைய கோயில் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இந்த 3 லோகம் உட்பட 14 லோகம் உட்பட சீவகன்ற லோகம் உட்பட எல்லாம் பகவானை சேர்ந்தது அப்படின்னு நாம அந்த திருஷ்டியில பார்த்தோம்னா அனுபவிக்க முடியும். அதைத்தான் இங்க சொல்ற அடங்கடில் சம்பத் அதாவது எழில் சம்பத்துங்கிற அழகான ஐஸ்வர்யம் இந்த பூமிங்கிறது. ஏன்னா அழகா பார்க்கிறார் அடங்கடில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கடில் அசுதென்று அடங்குக உள்ளே
இல்ல எம்பெருமானுடைய, இது மொத்தம் எம்பெருமானுடைய எழில், எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமானை சேர்ந்தது அப்படின்னு உணர்ந்து எம்பெருமானுக்கு போய் அறிவை செய்ய வேண்டும் அப்படிங்கறத இந்த பாட்டுல சொன்ன. உள்ளம் உரை செய்ய உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிரொடுங்கே. ஆக எம்பெருமானுக்கு சகல சேஷ விருத்தியும் பண்ணுங்கோ என்று சொன்னார். எதை கொண்டு சகல சேஷ விருத்தி பண்ணணும்? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஏதாவது சாதனம் வேணுமே, விசிறினா விசிறி சாதனம் வேணும், இல்ல ஏதாவது நிவேதனம் பண்ணணும்னா அந்த சாதனம் வேணும். எந்த சாதனமும் எந்த உபகரணமும் இல்லாமல் எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் நீங்க சவப்பட வேண்டாம். உள்ளம் உரை செயல்னு மூணு இருக்கா இல்லையா? உள்ளம் தான் மனசு, உரைனா வாக்கு, செயல் அப்படின்னா சரீரம், சரீரத்தினால செய்யற காரியங்கள்லாம் செய்யற அப்படின்னால. இந்த உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் இந்த மூணு இருக்கோ மனோ வாக் காயம் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே. இந்த மனக்கு மனசு வாக்கு காயம் இது மூணையும் அடக்கி வைக்கணும். மூணு எப்படிப்பட்டது அப்படின்னா, உள்ள இம்மூன்று அப்படிங்கிற ஏற்கனவே இருக்கான். எம்பெருமானுக்கு எந்த உபகரணத்தை கொண்டு நான் வந்து எம்பெருமானை ஆசிரிப்பேன் அப்படின்னா, நீ புதுசா ஒண்ணு சிருஷ்டிச்சிருக்க வேண்டாம், அவன் சிருஷ்டிச்சதை உபயோகப்படுத்தினா போதும். மனோவாக்காயம் அப்படிங்கறத பகவான் நமக்கு கொடுத்துருக்கானோ, அப்ப மனசினாலே கைங்கரியம் பண்ணலாம், வாக்கினாலே கைங்கரியம் பண்ணலாம், சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணலாம், பகவான் கொடுத்துருக்கானே. அந்த கிருதஜ்ஞதையோடு கூட அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். அதனால உள்ள அப்படின்னா ஏற்கனவே இருக்கு, நாம சிருஷ்டிக்கலன்னு அர்த்தம். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராயனு வேதிதும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு அப்படிங்கிற இந்த மாதிரி விசித்திரமான சரீரம் நமக்கு பகவானுக்கு, இந்த சரீரத்தை கொண்டு பகவத் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காகவே நமக்கு கொடுத்துருக்க, பூர்வமேவ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் இந்த சரீரம்ங்கிறது. அதனால இதை பகவான் கிட்ட திருப்பி கொடுக்கறதா நியாயம். அதனால உள்ளம் உரை செயல் அப்படிங்கிறது ஒண்ணும் பகவானே கொடுத்தது இருக்கு, பூர்வமேவ கிருதா அவனுக்கு ஆராதனை பண்ணுங்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொன்று திருப்பி கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அதனால அதை வச்சு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணா போறோம். உள்ளம் உரை செயல் உள்ள இவ் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இதை உள்ளிரொடுங்கே அப்படிங்கிறது. இந்த மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிரொடுங்க. கெடுத்து அப்படின்னா விஷயாந்தரத்திலிருந்து இதை மாற்றி அப்படின்னு அர்த்தம். இந்த மூணுடைய சுபாவத்தை நினைச்சுப்போம், பகவானே கொடுத்துருக்காருங்கிறத நினைச்சுப்போம். நினைச்சிட்டு வேற விஷயத்திலேருந்து இதை மாற்றி இறை உள்ளிரொடுங்க, எம்பெருமான் கிட்டே ஒடுங்க இருப்போம். ஒடுங்குக என்ன அர்த்தம்? உள்ளம் உரை இசையன் உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிலொடுங்கே. ஸ்ரீ சுரி கொடுத்த நாச்சியார் அருள் செய்கிற மாதிரி, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இந்த கரணத்திரயத்தையும் எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறது அவர் சொன்னார். அது மாதிரி ஆழ்வாரும் கரணத்திரயத்தையும் எம்பெருமான் கிட்ட ஈடுபடுத்தணும் அப்படிங்கறத இந்த பாசுரத்தில் அழகா சொல்ற. அடுத்த பாசுரம், ஒடுங்க அவன் தன் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னுமா கை விடும் பொழுது என்னே. அவன் தன் ஒடுங்க, அவன் கிட்ட போய் ஆசிரியச்சு நின்றோன்னா ஒடுங்கலும் எல்லாம் மொத்தமுமே எல்லா வஸ்துவுமே ஒடுங்கலும். அவன் பக்கத்திலே கரணங்களை ஒடுங்க பண்ண பகவத் கைங்கரிய பிரதிபந்தகங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். மொத்த பாவங்களும் போகுமா? ஏன்னா அதுதான் நம்மை ஒடுக்கக்கூடியது. இது ஒடுக்கக்கூடியதோ அதுதான் இங்க ஒடுங்கன்னு சொல்லியிருக்க இவர். அவன் கண் ஒடுங்க, அவனிடத்திலே நாம் ஒடுங்கி நிற்க, அவனை ஆசிரியத்திருக்க, ஒடுங்கலும் எல்லாம் நம்மை சங்கோஷப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஞானத்தை சுருக்கக்கூடிய அவித்யா கர்மங்கள் என்ன ஆகும் கேட்டால் ஒடுங்கல், ஒடுங்கலும் எல்லாம் விடும், அது மொத்தம் விட்டுடும். அவித்யா கர்மங்கள் முதலாம் அதெல்லாம் போகும். பின்னும் எல்லாம் போனப்புறம் நாம என்ன பண்ண கேட்டால், ஆக்கை விடும் பொழுது என்ன, இந்த சரீரம் எப்போ போகுங்கிறத காத்துண்டு, எப்போ போகுமோன்னு காத்துண்டு. எம்பெருமான் கிட்ட சரணாகிதி ரொம்ப அழகாக சொல்கிறேன். எம்பெருமான் கிட்ட சரணாகிதி பண்ணப்புறம் ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சரீர வியோகத்துக்கு காத்துட்டு இருக்கணும்.
இன்னைக்கு பகவான் வந்து கூட்டுக்கு போறான்னா காசு கவலைதான் பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால விடும் பொழுது என்ன அப்படிங்கிற எப்பொழுது பகவான் வந்து இந்த சரீரத்தை விட்டு என்னை கூட்டுன்னு போக போறானோ அப்படின்னு அந்த காலத்தை நினைச்சு கொண்டிருக்கணும். ஒடுங்காவன் கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னு மாத்தை விடும் பொழுது என்ன, ஏன்னா கடைசியில் தான் கூட்டுக்க போறான், ஏதோ தேகாவசானே அப்படின்னு கடைசியில கூட்டுக்கிற அப்படின்னால பின்னா பின்னாடி ஆக்கை சரீரம் பின்னாடி போகும், அது போகும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்கோ அப்படிங்கிற. என் பெரு கண்ணலத்து உன் பொருள் ஈதின வன் புகழ் நாரணன் தின்கழல் சேரே. இப்படிப்பட்ட பகவான் யார், பகவானை ஆசிரியக்கணும், மற்ற எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு சொன்னார். அந்த பகவான் தான் யார், எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத இந்த பாசுரத்தில் அழகா சொல்றது. என் பெரு கண்ணலத்து உன் பொருள் ஈரில, என் பெருக்கு அப்படின்னா மேல மேல நம்பர் இட்டு பெருக்கின்றே போறது வேதம். ஆனந்தத்தை பத்தி, இவருக்கு எத்தனை ஆனந்தம், இவருக்கு எத்தனை ஆனந்தம் அப்படின்னா நூறு மடங்கு ஆனந்தம், நூறு மடங்கு ஆனந்தம் ஒருத்தர் அறிவாக்கின்றே போறது. மனுஷருடைய ஆனந்தத்தை காட்டிலும் மனுஷ கந்தர்வர்கள் ஆனந்தம் அதிகம், தேவகந்தர்வர்கள் ஆனந்தம் அதிகம், இப்படி நூறு நூறு மடங்கா கூட்டிட்டு போய் கடைசியில தேவருடைய ஆனந்தம் அதை காட்டில நூறு மடங்கு, இந்திரனுடைய ஆனந்தம் அப்படின்லாம் சொல்லிட்டு போடு வேதம் அழகா. இப்படி பெருக்கி பெருக்கி என் பெருக்கு அன்னலம் அப்படின்னா பெருக்கி பெருக்கி அதிகமாக அதிகமாக எந்த ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்கு, அந்த ஆனந்தத்தை உடையவன் ஜீவன். ஒன் பொருள் ஈரில வன்புகழ் நாரணன், அப்படி இருக்கக்கூடிய ஒன் பொருள், என் பெருக்கு அன்னலத்து உன் பொருள் அனந்தமான அப்படின்னு அர்த்தம், அன்னலத்து அந்த ஆனந்தமுடைய உன் பொருள் விலட்சணமான ஆத்மவஸ்து ஈரில நிறைய இருக்கு. வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே, நாராயணனுடைய தென்கடல் திருவடிகளை சேர்ந்து இருக்க வேணும் அப்படிங்கிற. என் பெருக்கு அன்னலத்து உன் பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேனே அப்படிங்கிற இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இதை இரண்டு தடவை சேவிக்கிற வழக்கம் சில கஷேத்திரங்களில், சில கஷேத்திரங்களில் அர்த்தத்தோடு சேவிக்கிற வழக்கம். என் பெருக்கு அன்னலத்து உன் பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் அப்படிங்கிறது எம்பெருமானை பற்றின வார்த்தை. தென்கடல் சேரே அப்படின்னு அவன் திருவடியை நாம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி தொடர்ந்து சொல்ற. இந்த பாசுரத்திலே திருமந்திரத்தினுடைய அர்த்தம் அழகா இருக்கு என்று பூர்வாச்சாரியர்கள் எழுதி வைத்தார்கள். திருமந்திரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிட்டா, நாம் எல்லாம் பகவானுக்கு தாசர்கள் அப்படின்னு தானே பிரதானமா இருக்கு. நாம் எல்லாம் பகவானுக்கு தாசர்கள், அவன் திருவடியை பிடித்துக் கொள்பவர்கள் துவயத்தில் இருக்கு. அதனால மந்திரம் துவயம் உதாரணத்துடைய அர்த்தம் இந்த பாசுரத்தில் இருக்கான். என் பெரு கண்ணலத்து உன் பொருள் எரில வன்புகழ் நாரணன் தின் கடல் சேரே. சேர்த்தல தென்குருகோர் சடகோபன் சொல் சீர்தொடையாயிரத்து ஓர்த்த இப்பத்தே. இது பலஸ்ருதியான பாசுரம், பலனை சொல்லுக்கோரு பாசுரம். சேர்த்தட தென்குருகூர் சடகோபன் சொல் சேர்த்தடம், தடம்னா குளம், சேர்ந்து இருக்கக்கூடிய குளமுடைய அந்த குருகூர் திருக்குருகூர். சேர்த்தட தென்குருகூர் சடகோபன் சொல் அந்த ஆழ்வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. சீர் தொடை ஆயிரத்து, நல்ல குணங்கள் நிறையா இருக்கு, சீர்னா சீர்மையான குணங்கள் இருக்கு, தொடைனா பல சந்தர்ப்பங்கள்லாம் நல்லா சேர்ந்து இருக்கு. இந்த ஆயிரத்திலும் இப்பத்தும் ஓர்த்த இப்பத்து, இந்த பத்து பாட்டும் நன்கு ஓர்த்துன்னா விசாரித்துன்னு அர்த்தம், நன்கு விசாரணை பண்ணி சாஸ்தார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்து பாசங்களும் அப்படின்னு அர்த்தம். சேர்த்தட தென்குருகூர் சடகோபன் சொல் சீர்தொடை ஆயிரத்து ஓர்த்த இப்பத்து அப்படின்னு இதனுடைய பெருமையை எடுத்து சொல்ற. இதை விசாரித்து சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் விசாரித்து சொல்லபடினாலே எம்பெருமானை ஆசிரியங்கள் என்று சொல்ற. அதனால்தான் சுவாமி தேசியம் சொல்லும்போது உபாதிசத்தில் சர்வயோக்கியம், எம்பெருமான் தான் சர்வயோக்கியம், எல்லாருக்கும் யோக்கியமானவன் அப்படிங்கிறத இந்த பத்து பாசகங்களில் சொன்னதாக தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கிறார். சுவாமித்வாத் சுஸ்திரத்வாத் நிகில நிரபுதி
स्वात्म विग्राह्य भावात् तादृक् सर्वानुकूल्यात् च्यवनवदितरप्राप्त्य वैषम्यवत्वात् सर्वत्रापक्षपातात् श्रुति विभवतया मानसाद्यर्थ्य भावात् संकोचोन्मेषकत्वात् जगदयनतया उपाधिसत् सर्वयोग्यम् அப்படின்னு சாராவளி ஸ்லோகம். அத முதல் அஞ்சு பாத்திரோடைய சாரத்தை பார்த்துட்டோம். ஆறாவது சர்வத்திர அபக்ஷபாதாத், எல்லா இடத்துலயும் எந்த இடத்துலயும் பகவானுக்கு பட்சபாதம் கிடையாது. பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றன் பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே அப்படின்னு எம்பெருமான் கிட்ட ஸ்நேகத்தை வச்சு அவன் முற்றில் அடங்கே அப்படின்னு சொன்னார். அதுதான் இங்க சர்வத்திர அபக்ஷபாதம். ஏன்னா முற்றவும் நின்றன் பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றன் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னா சுப விபவத்தையா, சுப விபவத்தையா நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு. அதுதான் அடங்கலின் சம்பத்துங்கிறது, இதுதான் ஐஸ்வர்யம் இருக்கு. மனசாத்திய பாவாது, மனசுனாலேயே அர்ச்சனை பண்ணலாம், கிட்ட போய் அர்ச்சனை பண்ணுங்கிறது இல்லை. வாக் அதுஷ்டா அனுதாதினா, போய் சொல்லாமல் இருத்தல் முதலான ஒரு கைங்கரியம், முதலான இருத்தல் முதலான தர்மம் அதுவே கைங்கரியமாகுங்க. சங்கோச்சோன்மோச்சகத்வாத் ஜகதயனதையா உபாதி சத் சர்வயோக்யம். சங்கோச்சோ உன்மோச்சகத்வாத், சங்கோச்சம்னா நமக்கு ஞான சங்கோச்சம் பண்ணக்கூடிய அவித்தி, அதை விடுவிக்கிறானா எம்பெருமான். ஒடுங்க அவன் தன் ஒடுங்கலுமெல்லாம் விடும் அப்படின்னு சொன்னாரோ, அதனால தெரியுது. ஜெகத் அயனத்தையா, நாராயணன் அப்படிங்கிறவன் ஜெகத்தினுடைய அயனம், ஜெகத்தினுடைய ஆதாரம். இன்னொரு அர்த்தம் ஜெகத் அவனுக்கு ஆதாரம் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் உண்டு, ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஜெகத் அயனத்தையா, ஆக அப்படிப்பட்டவனாக எம்பெருமான் இந்த இடத்துல இருந்துருக்கான். உபாதிஷத் சர்வயோக்யம், அவனை சர்வயோக்கியமாக இந்த பத்து வாசகத்திலே உபதேசம் பண்ணினான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். சுவாமித்வாத் சுஸ்திரத்வாத் நிகில நிருபதி சாத்தமித் கிராக்கியபாவாத் தாதிருக் சர்வானுகூல்யாத் செவனவதிதர அப்ராப்ய வைஷம்யவத்வாத் சர்வத்ராபக்ஷபாதாதே சுபவிபவதையா மானசாத்யர்த்யபாவாதே சங்கோச்சோன்மோசகத்வாதே ஜகதயனதையா உபாதிஷத் சர்வயோக்யம். ஜெகதயனம்ங்கிறது நாராயண என்கிற சப்தத்தினுடைய அர்த்தம், உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். அவன் ஆதாரமாக இருக்கவே தான் உலகம் நிற்கிறது எந்த பொருளுமே, இல்லட்டா எல்லாம் நசிச்சு போயிடும். ஆதாரமாக இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கான், உள்ளுக்குள்ள இருந்து ஆதாரமாக இருக்கான் இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஜெகத்தெல்லாம் அவனுக்கு ஆதாரமாக இருக்குன்னு ஒரு அர்த்தம், ஏன்னா எல்லாத்துக்குள்ளே இருக்கான் இல்லையா அவன், அதனால் அவனுக்கு ஜெகத் ஆதாரமாக இருக்குன்னு அர்த்தம் சொன்னாலும், இல்லை ஜெகத் அவனுக்கு ஆதாரமாக இருக்கு அப்படின்னாலும், இல்லை அவன் ஆதாரமாக இருக்கான்னு சொன்னாலும் பொருந்தும். இந்த இடத்துல நாராயண சப்தம் அப்படி இருக்கு, நாராயணா மயனம் அப்படின்னும் நாராகா அயனம் எஸ்யா அப்படின்னு இருக்கு. அது தெரியும்படியாக இங்க ஆழ்வார் வந்து வன்புகழ் நாரணன் தின் கடல் சேரே அப்படிங்கறத அவனை செய்த நாரணன் அப்படின்னு சொல்லி அவனுடைய திருவடியை சேருங்கள் என்று சொன்னார். சுபவிபவதையா மானசாத்யர்த்ய பாவாத் சங்கோச்சோன்மோச்சகத்வாத் ஜகதயனதையா உபாதி சத் சர்வயோக்யம். ஆக எம்பெருமான் சர்வயோக்யம், எல்லாருக்கும் அணுகி ஆசிரிக்கும்படி சுலபனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத இதில் சொன்னார். அடுத்த திருவாய்மொழி பத்துடை அடியவர் கெளிவன் அப்படிங்கிறத எம்பெருமான் சர்வ சுலபன்னு சாதிக்க போற, எல்லாருக்கும் சுலபமாக அடையப்படக்கூடியவன். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தான் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பிறலடிகள் மற்றொரு கடைவன் நே கடைவனில் உறவிடை ஆப்பூண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து இயங்கிய எளிவே அப்படிங்கிற பாசுரத்தில் எம்பெருமானுடைய எளிமை, அவனுடைய சௌலபியம் சௌசீல்யம் அதை பற்றி அழகாக சாதிக்கிறார். எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிப்பதாக இது மொத்தமும் இருக்கு. அதில் இப்போ ரெண்டாவது திருவாய்மொழியில் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ரெண்டாவது பாகம் சுருங்கியிருக்கு, மூணு நாலு அத்தியாயம். அதில் எம்பெருமானே உபாயம் என்னும் எம்பெருமானே உபேயம் என்னும் சாதித்தார். இங்கேயும் அதே மாதிரி பெருமானே உபாயம் அப்படின்னு சொல்லி பெருமானே போக்யம் அப்படிங்கிறத இங்கே சாதிச்சிருக்கேன். ஆக இந்த 20 பாசுரத்தில் வேதாந்த அர்த்தம் மொத்தமும் வந்திருப்பதாக இந்த திருவாய்மொழி அழகாக இருக்கு என்பதாக வியாக்கியானம் பண்ணியிருக்கான்.
அழகாக நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இனி பத்துரை அடியவர் கெளிவன் இந்த பாசுரத்தை நம்ம முழுக்க ஒரு வாட்டி சொன்னது காரணம் தொடர்ந்து இது நடக்கும். அதனால அடுத்த காலக்ஷேபத்தில் எம்பெருவான் சர்வ சுலபனாக இருக்கான் என்கிற விஷயமான அந்த பாசுரங்களை நாம் பார்க்கலாம். அல்வார் எம்பெருவானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.